ஸோ இப்போ வந்து நம்ம போன கிளாஸ் வந்து 8வது அங்கம் முடிச்சிட்டோம். 8வது அங்கத்தில் அந்த அந்த இவன் வந்து ஷகாரன் வந்து வசந்த சேனாவை கழுத்தை நெரிச்சு தள்ளி அவள் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கா, அதை பார்த்துட்டு அவள் செத்து போயிட்டான்னு நினைக்கிறான். நினச்சுன்னுட்டு அந்த பழியை வந்து சாருதத்தன் மேலே போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்புறம் அந்த பிக்ஷு வந்தான், சம்வாககன், அந்த புத்திஸ்ட் மாங்காக கன்வெர்ட் ஆனவன். அவன் வந்துட்டு வசந்த சேனா வந்து உயிரோடு தான் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியாச்சு. இப்போ வந்து 9வது அங்கம். இந்த அங்கத்தில் மெயினாக வந்து சாருதத்தன் மேலே எல்லா பழியும் போடுறதுக்கு இது பண்ணுவான், அந்த ஷகாரன் ட்ரை பண்ணுவான். தோ த ஜட்ஜஸ் பிலீவ் இன் சாருதத்தா, ஏன்னா அவனுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியோ அவன் ப்ரெசண்ட்டு இதுவோ எல்லாமே வந்து கிளியராக இருக்குது. அவன் வந்து அவனுடைய குட் காண்டக்ட்டுங்கிறது தெரியறது. அதனால் வந்து அந்த அதிகாரிகள், அந்த ஜட்ஜஸ் வந்து அவன் மேலே எந்த சந்தேகமும் படலை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னா, எல்லா சாட்சியும் அவனுக்கு அகெயின்ஸ்டாக அமையும். அதனால் அந்த பழி வந்து அவன் மேலே விழற மாதிரி அமைஞ்சிடும். ஸோ இதுதான் இந்த 9வது அங்கத்தில் நம்ம படிக்க போகிறது. சரியா, படிக்காமாட்சி. சோதனக அப்படிங்கிறவன் என்ன அப்படின்னா, அவன் தான் வந்து இந்த இதை, அதாவது ஒரு கோர்ட் அட்டண்டன்ட் மாதிரி அவன் எல்லா வேலையும் பண்ணுவான். அவன் வந்து அங்கே இருக்கிறத க்ளீன் பண்ணுவான், அந்த கோர்ட்டுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பான் அந்த இவாளுக்கு, அதிகாரிகளுக்கு. ஸோ வந்து அவன் தான் அந்த சோதனக்கங்கிற ஒரு கேரக்டர். படி. அரே சோதனக, வியவஹார மண்டபம் கத்வா ஆசனானி சஜ்ஜீகுரு இதி தத் யாவத் அதிகரண மண்டபம் சஜ்ஜித்தும் கச்சாமி பரிக்ரம்ய அவரோக்யச. ஏஷஹ அதிகரண மண்டபஹ ஏஷ பிரவிஷாமி பிரவிஷ்ய சம்மார்ஜ்ய ஆசனம் ஆதாய விவிக்தஹ காரிதஹ மயா அதிகரண மண்டபஹ விரசிதானி மயா ஆசனானி தத்யாவத் அதிகரணிகானாம் புனஹ நிவேதயாமி பரிக்ரம்ய அவலோக்ய ச. கதம் ஏஷ ராஷ்ட்ரிய ஷ்யாலோ துஷ்ட துர்ஜன மனுஷ்யஹ இத்தஹ ஏவ ஆகச்சதி ததா திருஷ்டிபதம் பரிஹ்ருத்ய கமிஷ்யாமி இதி ஏகாந்தே ஸ்திதஹ. ஸோ வந்து இந்த சோதனக்கன் சொல்கிறான், ஆக்ஞப்தோஸ்மி அதிகரண போஜகைஹி. அதிகரண போஜகன்னா அந்த அந்த கோர்ட்டினுடைய ஹெட், தலைவர். அவரால் வந்து நான் ஆக்ஞை செய்யப்பட்டவனாக இருக்கிறேன். அரே சோதனக, விவகார மண்டபம் கத்வா ஆசனானி சஜ்ஜீகுரு. அந்த விவகார மண்டபம்ங்கிறது அந்த எங்கே வந்து அந்த செஷன் நடக்கிறதோ அந்த இடத்துக்கு போய் ஆசனங்களை சரி பண்ணு. எது தத்து யாவத்து அதிகரண மண்டபம் சஜ்ஜித்தும். ஸோ அப்போ வந்து ஒரு நிமிஷம் இருக்கோம். இது தத்து யாவது அதிகரண மண்டபம் சஜ்ஜித்தும் கச்சாமி. ஸோ அதை வந்து சஜ்ஜித்தும்னா டெக்கரேஷன் இல்லை, அங்கே இருக்கிற சாரகிரு எல்லாம் ஒழுங்காக போட்டு தூசியெல்லாம் தட்டி அதுக்கு போகிறேன். சரியா, கச்சாமி பரிக்ரம்ய அவலோக்கியச்ச பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏஷோ அதிகரண மண்டபா ஏஷ பிரவிஷாமி, இதுதான் அந்த கோர்ட்டு, நான் இங்கே வந்து உள்ளே போகிறேன் அப்படிங்கிறான். பிரவிஷ்ய சம்மார்ஜ்ய ஆசனம் ஆதாய. ஸோ வந்து அங்கே போயிட்டு உள்ளே போயிட்டு சம்மார்ஜ்யனா அந்த இடத்தெல்லாம் பெருக்கிட்டு ஆசனங்களை வச்சுட்டு சொல்கிறான், விவிக்தக காரிதக மயா அதிகரண மண்டபா விரச்சிதானி மயா ஆசனானி. ஸோ வந்து விவிக்தக காரிதக அப்படின்னா விவிக்தக வேண்டாதவைகள் தூக்கி எறியப்பட்டது அப்படின்னா அங்கே இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். புரியுறதா? இது வந்து விவிக்தக காரிதகங்கிறது எதெல்லாம் தேவையில்லையோ அதை எல்லாத்தையும் நான் வந்து தூக்கி போட்டாச்சு அப்படின்னா ஐ ஹவ் கிளீன் த பிளேஸ்னு அர்த்தம். விவிக்தக அப்படின்னா வேண்டாத பொருள்னு அர்த்தம். சரியா, அது இல்லாமல் இருக்கிறது விவிக்தம்ங்கிறது. இந்த இடத்துல ஸ்வச்சம், அதாவது க்ளீன் ஆக்கிடுறேன் அந்த இடத்த ஆக்கிட்டு, காரிதக மயா என்னால் இந்த இடம் வந்து க்ளீன் சுத்தம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அதிகரண மண்டபா விரச்சிதானி மயா ஆசனானி, இந்த அதிகரண மண்டபம் என்னால் சுத்தம் செய்யப்பட்டது. அப்புறம் இங்கே ஆசனங்கள் என்னால் போடப்பட்டன. அதுக்கப்புறம் தத் யாவத் அதிகரணிக்கானாம் புனக நிவேதயாமி. ஸோ நான் போய் அவளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் தட் த பிளேஸ் இஸ் ரெடி ஃபார் த செஷன் அப்படின்னுட்டு. பரிக்ரம்ய அவலோக்கியச்ச,
பார்க்குறான். கதமேஷக ராஷ்ட்ரியசாலக துஷ்டதுர்ஜன மனுஷியா இத ஏவ ஆகச்சது. இந்த ராஷ்ட்ரியசாலனான இந்த சகாரன் வந்து துஷ்டன், அவன் ஏன் இங்கே வந்துட்டுருக்கான், அவன்கிட்டேருந்து ததா திருஷ்டி பதம் பரிஹிருத்திய கமிஷியாமி, ஐ வில் எஸ்கேப் ஃப்ரம் இஸ் ஐசைட்னு அர்த்தம். எப்படியோ நான் அவனுடைய திருஷ்டி பதத்தில் விழாமல் நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படிங்கிறான். இது ஏகாந்தே ஸ்திதா, ஒரு இடத்துல போய் நிற்கிறான். படி வசந்த சேனாவை கொண்டுட்டோம் நினைச்சுட்டும் அவன் போறான். போயிட்டு உஜ்வல வேஷதாரின்னு நல்லா அலங்காரம் பண்ணிண்டு காடியா ஒரு டிரெஸ்ஸை போட்டு வரான். படி நாதோஹம் சலிலஜலைஹ பானீயைஹ உத்யானே உபவனகானனே நிஷண்டஹ நாரீபிஸ்ஸஹ யுவதீஹ ஸ்திரீபிஹ கந்தர்வஹ இவ சுவிஹிதைஹ அங்ககைஹ. திருப்பி அகம் ஸ்நாதஹ, நான் அண்ணா வந்து ஸ்நானம் பண்ணிட்டேன், அதாவது தன்னுடைய ஒரு சௌந்தர்யத்தை அழகை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். என்ன அண்டு தன்னை வந்து ஒரு கந்தர்வனுக்கு துல்லியமாக சமானமாக நினச்சிட்டு சொல்கிறது இது எல்லாத்தையும் இந்த சகாரன். அகம் ஸ்நாதா சலீல ஜலைஹி பானியைஹி, எல்லாம் ஆஸ் யூஷுவல் இவனோட வேர்ட்ஸ் எல்லாமே ரெப்பிட்டிட்டிவாக தானே இருக்கும், ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லுவான். ஸோ சலீலம் ஜலம் பானியம் எல்லாமே ஒன்று தான். இந்த தண்ணிகளினால் இந்த மாதிரி சலீலத்தினால குளித்தேன், ஜலத்தினால குளித்தேன், பானியத்தினால குளித்தேன், எல்லாத்துக்குமே அதே மீனிங் தான். சரியா, நான் வந்து ஸ்நானம் பண்ணியாச்சு. உத்தியானே உபவன காணனே நிஷன்னக, நான் வந்து உத்தியானத்தில் அந்த உபவனத்தில் காணனத்தில் நான் அங்கே ஸ்திதாக இருந்தேன். நாரீபிகி சக யுவதீபிகி ஸ்திரீபிகி, நான் வந்து நல்ல ஸ்திரீகளோட காமினிபிகி அந்த வந்து இருந்தேன். கந்தர்வ இவ சுவிஹிதைஹி அங்க கைஹி, நான் வந்து ஒரு கந்தர்வன் போல நல்ல சுவிஹிதம்னா சுபூஷிதம் விபூஷிதம், நல்ல விபூஷிதைஹி அங்க கைஹி அவயவைஹி நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, கந்தர்வக இவ சம்ருதக, நான் வந்து எப்படி ஒரு கந்தர்வன் இருப்பானோ அலங்காரம் பண்ணிட்டு அந்த மாதிரி நான் இருக்கேன் அப்படிங்கிறான். புரியுறதா? சரியா இருக்கா? இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, தன்னுடைய சொந்த புராணம் இதெல்லாம். இதில் ஆஸ் யூஷுவல் அவனோடது எல்லாமே வந்து ரெப்பிட்டிவ், சலிலம் ஜலம் பானியம் உத்தியானம் உபவனம் காணனம் நாரி யுவதி ஸ்திரீ இது எல்லாமே வந்து ரெப்பிட்டிவ். இவாளோட நாரிபிகி யுவதிபிகி ஸ்திரீபிகி சக காணனே நிஷன்னக அகம், இப்போ வந்து அதுனா சலிலஜலைஹி பானியைஹி ஸ்நாதக கந்தர்வ இவ சுவிஹிதைஹி அங்க கைஹி. சரியா, ஷணேன கிரந்திஹி ஷண ஜூலிகாமே ஷணேன பாகாஹ ஷண குந்தலாவா ஷணேன முக்தாஹ ஷண மூர்த சூடா சித்ரோ விசித்ரோஹம் ராஜ்யஷ்யால. அவனுடைய சிகையோட அலங்காரத்தை பத்தி பேசலாம். அவனோட தலைமுடியானது எப்படி இருக்குன்னுட்டு, அந்த காலத்தில் வந்து எல்லாருக்குமே புருஷாலும் வந்து தலைமுடி ஜாஸ்தி வச்சுப்பான் இல்லையா. க்ஷணேன கிரந்திஹி, ஒரு க்ஷணத்தில் அதில் வந்து நாட் போட்டிருக்கு. க்ஷணஜூலிகா, ஒரு க்ஷணத்தில் வந்து ரிஷிகள்லாம் எப்படி வச்சுப்பா அசிட்டிக்கு அந்த மாதிரி இருக்குது ஒரு க்ஷணத்தில். ஒரு இடத்து க்ஷணேன பாலாக அப்படியே வந்து தலை வந்து விரிச்சு விட்ட மாதிரி இருக்குது. க்ஷண குந்தலா, ஒரு இடத்துல வந்து ஒரு சுருட்டி விட்ட மாதிரி இருக்குது. க்ஷணேன முக்தாக, லூஸாக விட்ட மாதிரி இருக்குது. க்ஷண மூர்த சூடா, அதுக்கப்புறம் தலைக்கு மேலே கட்டின மாதிரி இருக்குது. இந்த மாதிரி விசித்திரகாகம் ராஜசியாலக, இந்த ராஜசியாலனான நான் வந்து பலவிதமான சித்திரகா விசித்திரகாகம், ரொம்ப சித்திரக அப்படின்னா ஆச்சரியகாரகாக, ஆச்சரியம் தரக்கூடிய விசித்திரக, ரொம்ப அற்புதமான யார் நான் அப்படின்னா, நான் தான் இந்த ராஜசியாலன், ராஜாவினுடைய பிரதர் இன் லா. சரியா, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பெருசாக. நெக்ஸ்ட் படி, கிளியரா இருக்குல்ல உங்களுக்கு? வாய்ஸ் வாய்ஸ் ஆமாக்ஷிபடி. ஓகே. அபிச்ச விஷ கிரந்தி கர்ப்ப பிரவிஷ்டேனேவ கீடகேன அனந்தரம் மார்கமாயின கீடகேன ஆந்தரம் மார்கமாயின பிராப்தம் மயா மகதந்தரம் தத் கஸ்யேதம் திருபண சேஷ்டிதம் பாதயிஷ்யாமி ஸ்மிருத்வா. ஆம் ஸ்மிருதம் மயா தரித்ர சாருதத்தஸ்ய இதம் கிருபண சேஷ்டிதம் பாதயிஷ்யாமி அன்யச்ச தரித்ர கனுசஹ
तस्य सर्वं सम्भाव्यते भवतु अधिकरणमण्डपं गत्वा अग्रतो व्यवहारं लेखयिष्यामि यथा चारुदत्तेन मोटयित्वा वसन्तसेना मारिता तद्यावद् अधिकरणमण्डपं मण्डपम् एव गच्छामि परिक्रम्य अवलोक्य च एषः अधिकरणमण्डपः अत्र प्रविशामि प्रविश्य अवलोक्य च कथम् आसनानि दत्तानि तिष्ठन्ति यावद् आगच्छन्ति अधिकरणभोजकाः तावत् एतस्मिन् दूर्वाचत्वरे मुहूर्तम् उपविश्य प्रतिपालयिष्यामि तथा स्थितः सो अपि च विषग्रन्थिगर्भप्रविष्टेन इव कीटकेन अन्तरं मार्गमानेन प्राप्तं मया महदन्तरं सो वन्दे एप्पडि वन्दे ओरु विषग्रन्थि अप्डिना ओरु विषवृक्षत्तिनुडैय ओरु 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 ஒரு வழி அதில் அதனுடைய கர்ப்பே கர்ப்பேனா உள்ளுக்குள்ள அபியந்தரே அதில் பிரவிஷ்டேன இவ அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கிற அந்த கீட்டக்கேனை அந்தரம் எப்படி வந்து அந்தரங்கிறது வழி மார்க்கம் அந்த மார்க்கமானது அதாவது அந்த அந்த வெள்ளவரத்துக்கு அந்தரங்கிறது வெள்ளவரத்துக்கு அந்த ஓட்டையிலேருந்து ஒரு உபாயம் மார்க்கமானேன அந்த அந்த மார்க்க அந்த வழியை வந்து தேடிண்டே பிராப்தம் மயா மகதந்தரம் எப்படி வந்து ஒரு விஷவிருக்ஷத்துலேருந்து வெள்ள வரத்துக்கு ஒரு கீட்டமானது எப்படி வந்து ஒரு வழியை தேடுமோ அந்த மாதிரி எனக்கு மயா மகதந்தரம் பிராப்தம் எனக்கு மகதந்தரம்னா உபாயம் எனக்கு ஒரு ஐடியாவானது என்னால் எனக்கு என்னால் அடையப்பட்டது என்னால் கண்டுபிடிக்கப்பட்டது சரியா தத் கஸ்ய இதம் கிருபணச்சேஷ்டிதம் பாதயிஷ்யாமி யாருக்கு வந்து இந்த கிருபணச்சேஷ்டிதம் அப்படின்னா இந்த இந்த நான் பண்ண தப்பு பெற என்னுடைய அந்த கெட்ட செயலான வசந்த சேனாவை கொல்றதுங்கிற ஒரு அந்த சேஷ்டிதம் அந்த காரியத்தை யார் மேலே போடுவேன் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் ஸ்மிருத்வா யோசிக்கிறான் யோசிச்சுட்டு ஆம் ஸ்மிருதம் மயா என்ன ஞாபகம் வந்துருத்து தரித்திர சாருதத்த சேதம் கற்பண வேஷ்டிதம் பாத்தேஷியாமி இதை வந்து அந்த சாருதத்தன் இருக்கான் பார் தரித்திரன் அவன் மேலே இந்த பழியை நான் போட்டுடுறேன் மேலும் என்ன அப்படின்னா அந்நச்ச தரித்திரா சகலு அவன் வந்து தரித்திரன் தானே தஸ்ய சர்வம் சம்பாவியத்தை தஸ்ய சர்வம் சம்பாவியத்தை ஐயா செய்து அவனுக்கு வந்து எல்லாமே வந்து மற்ற எந்த வரையும் கிடையாது அதில் வெறும் தஸ்ய சர்வம் சம்பாவியத்தை மாத்திரம் எழுதிக்கோங்க அவனுக்கு வந்து எல்லாமே அக்செப்டபிள் அப்படின்னா அவனை பற்றி நான் என்ன பழி போட்டாலும் இன்னைக்கு அவனுடைய ஸ்திதி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த நகரத்தில் ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்த சாருதத்தன் இன்னைக்கு தரித்திரனாக இருக்கான் இந்த வசந்த சேனாவை அவன் தான் அந்த நகைகளுக்கோசரம் கொண்டேன்னு நான் ஒரு பழியை போட்டேன்னா ஈஸியாக அந்த பழியை அவன் மேலே எல்லாராலையும் அது அங்கீகாரம் பண்ணப்படும் எல்லாருக்கும் ஒரு டவுட்டான வரும் அவன் அந்த மாதிரி கிடையாது தான் இருந்தாலும் அவனுடைய இன்னைக்கு இருக்கிற ஸ்தித்தியானது மாத்திருக்கலாமோனோ அப்படின்லாம் யோசிப்பான் அதனால் இந்த பழியை எடுத்து நான் அவன் மேலே போடுறதுங்கிறது ரொம்ப சுலபங்கிறான் புரியுறதா சன்னியச்ச தரித்திரக சகலு அவன் தரித்திரன் தஸ்ய சர்வம் சம்பாவியதே அவன் மேலே நான் எந்த பழியை போட்டாலும் அது வந்து அக்செப்ட் பண்ணப்படும் அப்புறம் பவது இருக்கட்டும் இப்போ வந்து இந்த அதிகரண மண்டபத்துக்கு கத்வா போயிட்டு அக்ரதக விவகாரம் லேகிஷ்யாமி நான் வந்து அந்த அவனுக்கு அகெயின்ஸ்டாக இந்த கேஸை வந்து எழுதுறேன் போய் யதா என்னன்னு எழுத போகிறேன் அப்படின்னா சாருதத்தேன அந்த சாருதத்தனானவன் மூட்டையித்துவா அவளை வந்து கழுத்தை பிடிச்சி திருகிட்டு வசந்த கழுத்தை திருகிட்டு வசந்த சேனாவானவள் கொல்லப்பட்டாள் சரியா அப்படி அப்படி சொல்லிட்டு பரிக்ரம்ய ஓகே மாரிதா தத்யாவத் அதிகரண மண்டபமேவ கச்சாமி இப்போ அதிகரண மண்டபத்துக்கே போகிறேன் பரிக்ரம்ய அவலோக்கியச்ச அங்கே போயிட்டு அப்படி பார்க்குறான் ஏஷா அதிகரண மண்டபா அத்திர பிரவிஷாமி இதுதான் வந்து இந்த கோர்ட்டு இங்கே உள்ளே போகிறேன் அப்படின்றான் பிரவிஷ்ய அவலோக்கியச்ச உள்ளே போய் பார்க்குறான் இங்கே வந்து ஆசனங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு போடப்பட்டிருக்கு அப்புறம் யாவத் ஆகச்சந்தி ஸோ அதிகரண போஜகாக வந்து எப்போ வராளோ தாவத்து அது வரைக்கும் இந்த ஏதஸ்மின் தூர்வா சத்வரை அப்படின்னா அங்கே வந்து ஒரு இது மாதிரி இருக்குது நல்ல புல்லால் ஆகப்பட்ட ஒரு காரிடார் ஒரு பிளேஸ் மாதிரி அங்கே வந்து முகூர்த்தம் உபவிஷ்ய பிரதிபாலயிஷ்யாமி ஸோ அந்த இவாளெலாம் ஜட்ஜஸ்லாம் வர வரைக்கும் நான் இந்த இடத்துல உட்காந்து அவளுக்கோசரம் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறான் புரியுறதா மேலே படி காமாட்சி அந்நியதா பரிக்ரம்ய புரோ திருஷ்டுவா
एते अधिकारिणिकाः आगच्छन्ति आगच्छन्ति இல்ல நம்ம புக்ல ஆகச்சதி தான் இருக்கு ஆகச்சந்தின் மாத்திக்கோ एते अधिकारिणिकाः आगच्छन्ति तद् यावद् उपसर्पाम् इत्युपसर्पम् ஸோ அந்நியதா பரிக்ரமிய புறக திருஷ்டுவா அங்கங்கே பார்த்துட்டு முன்னாடி பார்க்குறான். ஸோ இங்கே வந்து இந்த ஜட்ஜஸ்லாம் வந்துட்டு வந்துட்டா நான் வந்து போகிறேன் அப்படின்ட்டு அவ கிட்ட போகிறான். ம் அதிகாரணி தத பிரவிசதி ஸ்ரேஷ்டி காயஸ்தாதி பரிவிருத்த அதிகாரணி. ஆ அதுக்கப்புறம் வந்து அதிகாரணிக்காக அப்படின்னாலே இந்த ஜட்ஜ் தலைவர் அவர் வந்து யாரோட வரார் அப்படின்னா ஸ்ரேஷ்டின்னு ஒருத்தன் காயஸ்தகன்னு ஒருத்தர். இந்த ஸ்ரேஷ்டின்கிறவன் யார் அப்படின்னா ஒரு ஒரு சீஃப் ஆஃப் மர்ச்சன்ட்ஸாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளை. அதாவது இந்த ஜட்ஜு வந்து வெறும்னு அவர் மாத்திரம் அந்த கேஸை பண்ண முடியாது இல்லையா. ஸோ இந்த இந்த மாதிரி அதுக்கு சகாயமாக அங்கே எழுதுறவா ஒருத்தர் இருப்பா அந்த கேஸை நிறைய பேர் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துருக்கலாம். ஸோ வந்து இங்கேயும் அதே மாதிரி இந்த ஸ்ரேஷ்டின்கிறவன் யாருன்னா அவனுடைய ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்கு அப்படின்னா அந்த இப்போ வந்து அது வந்து ஏதாவது ஒரு ஒரு தன சம்பந்தமாக ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. அதில் வந்து அந்த ஆபரணங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லைனா பைசாவை கவுண்ட் பண்ணுறதுக்கோ இல்லைனா அந்த அது சம்பந்தமான ஒரு விஷயத்தில் டீல் பண்ணுறதுக்கோ இல்லைனா அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த வியாபார விஷயமான ஒரு நீதி இருக்குல்ல லா இருக்குல்ல அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ இந்த ஸ்ரேஷ்டியோட ப்ரெசன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரியா அவனால தான் இது கரெக்டு இது தப்புன்னு சொல்ல முடியும். இப்போ யாராக வந்து ஒரு ஃபேக் காயினை கொடுத்து ஏமாத்தினா ஹீ வில் பி இன் அ பொசிஷன் டு ரெக்கக்னைஸ் தட் தீஸ் ஆர் நாட் த இந்த ரா இது என்ன சொல்கிறது ராஜாவால் ராஜாங்கத்தினால அங்கீகாரம் பண்ணப்பட்ட காயின்ஸ் வந்து இவைகள் கிடையாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லைனா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கோ அங்கே வந்து இந்த ஸ்ரேஷ்டின்கிறவன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கேஸ். சரியா அதுக்கப்புறம் காயஸ்தன்கிறவன் என்னன்னா அவனுடைய காரியம் என்ன அப்படின்னா அவன் வந்து இந்த எவிடன்ஸ் எல்லாம் இது பண்ணிக்கணும் நோட் டவுன் பண்ணிக்கலாம். அங்கே வர அந்த ஜட்ஜு சொல்கிற அந்த அவர் என்னெல்லாம் டிக்டேட் பண்ணுறாரோ அதெல்லாம் வந்து நோட் டவுன் பண்ணிக்கிறது இந்த காயஸ்தனுடைய வேலை. அண்ட் அங்கே வேற ஏதாவது அந்த அந்த சாட்சி பூத்தமாக வரா இல்லையா அவா மூலமாக ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடச்சாலும் ஆர் அவா ஏதாவது பை மிஸ்டேக் வாயில் ஏதாவது வார்த்தை வந்தாலும் அதெல்லாம் நோட் டவுன் பண்ணிக்கணும் யாருன்னா இந்த காயஸ்தன்கிறவன். புரியுறதா? ஆ அண்டு இந்த இந்த ஜட்ஜுங்கிறவன் இந்த அதிகரணன் இருக்கான்ல அவன் வந்து என்ன ஜாத்தியில் வேணால் இருக்கலாம். பிராமணனாக இருக்கலாம், க்ஷத்ரியனாக இருக்கலாம், வைஷ்யனாக இருக்கலாம் இருக்கலாம். சரியா? பட் இருக்கலாம். அப்படியா? ஆமாம், காயஸ்தன்னு பேர் நார்த் இந்தியாவில் அதிகாரணிக்காக அவர் வந்து இருக்கார் மேலபடி. அதிகாரணிக்காக ரெண்டு பேரும் இது பண்றார் அட்ரஸ் பண்றார். என்ன உங்களுடைய ஆக்ஞா சொல்லுங்கோ. அஹோ வியவஹார பராதீனதயா துஷ்கரம் கலு பரசித்த கிரகணம் அதிகாரணிகை. ஸோ வந்து வியவஹார பராதீனதயா நான் வந்து கோர்ட்டில் வந்து யார் என்ன ஆர்கியூ பண்ணுறா அது அதாவது வியவஹார பராதீனதயா அதாவது வந்து என்ன ஆர்கியூமெண்ட்டு அதுக்கு அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து ஒரு கேஸோட முடிவே இருக்கும். அதனால் துஷ்கரம் கலு பரசித்த கிரகணம் அதிகரண கைகி அதனால் மற்றவா வந்து என்ன நினச்சிட்டு இருக்கா அவா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு அதிகரணனுக்கு. ஏன்னா வந்து எல்லாமே வந்து விவகாரம் அப்படிங்கிறது விவாதம் ஆர்கியூமெண்ட்டு அது வந்து பராதீனதையா அப்படின்னா இன்னொருத்தர டிபெண்ட் ஆயிருக்கு. புரியுறதா? அதாவது அந்த அந்த கேஸ் வந்து இப்போது இன் ஜென்ரலே என்ன சொல்லுவா வக்கீல்லாம் வந்து ஒருத்தன் கொலை கேஸ் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னா நீ கொலை பண்ணிட்டியான்னு கேட்கக்கூடாது.
அவன் பண்ணலான்னு அசியூம் பண்ணி தான் வாதாடுவான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து ஆர்கியூமெண்ட் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அந்த பரச்சித்த கிரகணம்ங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். அது அது முன்னூத்தர மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப துஷ்கரம் அப்படிங்கிறான். புரியுறதா? துஷ்கரம் கலு பரச்சித்த கிரகணம் அதிகார அதிகரணக்கு துஷ்கரம் கலு பரச்சித்த கிரகணம் இஆர்சி. ஆமா அதிகரண கை விட்டுருங்கோ, அது போட்டா கண்டுபிடிச்சிருவேன். ஆண்டா வேண்டாம், துஷ்கரம் கலு பரச்சித்த கிரகணம் அவ்வளவுதான். சன்னம் காரியம் உபக்ஷிபந்தி புருஷாக நியாயேன நியாயேன தூரீகிருதம் ஸ்வான் தோஷான் கதையந்தி அதிகரணே ராகாபிபூதா ஸ்வயம் தம் தைஹி தைஹி பக்ஷாபர பக்ஷவர்தித பலைஹி தோஷைஹி நிருபஹ ஸ்பிருஷ்யதே சங்க்ஷேபாத் அவபாத அபவாத ஏவ அபவாத ஏவ ஸ்ரவோ த்ரஷ்டுஹு குணோ தூரதஹ. நம்ம யூஸ் பண்ணுற புக்கில் பாதி பிரிண்ட் இல்லை, அந்த தைகிக்கு மேலே ரெண்டு கோட் இல்லை இல்லை, தைகிக்கு மேலே கோடே இல்லை இவ்வளே. ம், நம்ம போட்டுக்க வேண்டியிருக்கு, நம்ம வச்சுட்டுருக்கிற புக் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து இங்கே வந்து என்ன இது அப்படின்னா, இந்த ஜட்ஜானவர் லோகத்தில் வந்து என்ன நடக்கிறது, எப்படி வந்து பீப்புள் வந்து ரகசியத்தெல்லாம் மறைச்சிட்டும் தான் எப்படியான இந்த கேஸ்லேருந்து விடுபடணும்னு நினைக்கிறான், பழியை வந்து என் மேலே போட்டுடுறான். அதாவது சம்க்ஷேபாத்து அபவாத ஏவ சுலபா திரஷ்டுகு குணகா தூரதா. ஸோ வந்து அபவாதம்தான் சுலபம் என்ன மாதிரி ஒரு இவருக்கெல்லாம், இந்த விவகார பார்க்குற இந்த நியாய அதீஷன் இருக்கான் பாருங்கோ, இந்த ஜட்ஜு அவன் தான் திரஷ்டுகு. அவருக்கு வந்து என்னது அப்படின்னா, உலகத்தில் அவருக்கு வந்து ஈஸியாக அவருக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா அபவாதம். அவர் மேலே வந்து பழி வந்து சுலபாக ஈஸி, ஆனால் குணகா தூரத்தக அவருக்கு வந்து எந்த மெரிட்டும் கிடைக்காது. அவருக்கு எல்லாமே அவருக்கு வந்து தப்பெல்லாம் தான் அவர் மேலே போட்டுடுவா. அந்த ஜட்ஜு பிகம்ஸ் ஃபால்ட்டி எல்லாத்துக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். சன்னம் காரியம் உபக்ஷிபந்தி புருஷாக நியாயேன தூரீகிருதம். ஸோ வந்து இங்கே என்னென்னா, புருஷாக புருஷாகங்கிற இடத்துல இங்கே வாதி பிரதிவாதி சாட்சி அது எல்லாருமே அவ எல்லாரும் என்ன பண்ணுறா அப்படி, அந்த புருஷர்கள் எல்லாரும் என்ன அப்படின்னா, நியாயேன நியாயேன தூரீகிருத்தம் காரியம் சன்னம் உபக்ஷிபந்தி. அதாவது நியாயத்திலேந்து தூரீகிருத்தம் அப்படின்னா அது சத்தியமே இல்லை அவன் சொல்கிறது. அந்த சத்தியத்திலேந்து தூரீகிருத்தம் தள்ளப்பட்டது அப்படின்னா அசத்தியம். அப்படிப்பட்ட அந்த சத்தியத்தை தள்ளிட்டு சன்னம் காரியம் உபக்ஷிபந்தி, நன்னா வந்து சன்னம்னா மறைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இங்கே என்ன மறைக்கப்பட்டதுன்னா உண்மையானது மறைக்கப்பட்டு, உபக்ஷிபந்தினா பொய்யை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறான், உண்மையை மறைத்து ப்ரெசன்ட் பண்ணுறான்னு அர்த்தம். உண்மையை மறைத்து ப்ரெசன்ட் பண்ணுறான்னா தே ஆர் ப்ரெசன்டிங் த லை அன்ட்ரூத், அதை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறா. மேலும் எப்படி இருக்கா அவா அப்படின்னா, அவள் வந்து ஸ்வயம் தோஷானு அதிகரணே ந கதையந்தி பக்ஷ அபரபக்ஷ வர்தித பலைஹி தைஹி தோஷேஹி தோஷைஹி நிருபா ஸ்பிருஷ்யதே. ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா, ஸ்வயம் ஸ்வயம் தோஷானு தன்னுடைய சுவானு தோஷானு ஸ்வயம் தோஷானு அதிகரணே ந கதையந்தி, தன்னுடைய தோஷத்தை தன்னுடைய தப்பை இந்த நியாயாலயத்தில் இந்த கோர்ட்டில் வந்து யாரும் சுவானு தோஷானு ந கதையந்தி, தன்னுடைய தோஷத்தை ந பிரகாஷயந்தி வெளிப்படுத்துறதே இல்லை. மேலும் என்ன அப்படின்னா, பக்ஷ அபரபக்ஷ வர்த்தித பலைஹி, பக்ஷகனா அந்த வாதிஜனர், அபரபக்ஷன்னா பிரதிவாதி, அவ ரெண்டு பேருக்கும் நல்ல வர்த்திதம் பலம், அவளுக்கு வந்து நல்ல போஷணை பண்ணுற மாதிரி ஒரு பிராமணிய சாதகத்துவம் ஒரு பலம் அப்படின்னா ப்ரூஃப், அவ அந்த மாதிரி செய்யறாவா. தைஹி அந்நாய ஆச்சரணாதி சமுத்பன்னைஹி தோஷைஹின்னு அர்த்தம், அந்நியாயம் முதலியவைகளினால் உண்டு பண்ண உண்டாக்கப்பட்ட தோஷங்களினால் நிருபக ராஜாவானவன் ஸ்பிருஷ்டா பவதி தூஷியதே இது பாவக, ராஜாவானவன் தூஷிக்கப்படுகிறான்னு ஆகிறான். மேலும் எனக்கு என்ன அப்படின்னா, சங்க்ஷேபாத்து அப்படின்னா இங்கே நான் வந்து கிறிஸ்பா என்ன சொல்லணும் அப்படின்னா, திரஷ்டுஹு என்ன மாதிரி இந்த ஜட்ஜஸ் இருக்காபர் அவளுக்கு என்ன அப்படி, திரஷ்டுகுன்னா
பார்க்கக்கூடியவருடைய அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து பார்க்கக்கூடியவர்னா நியாயத்தை பார்க்கக்கூடிய நியாயாதீசன். அவருக்கெல்லாம் என்ன நியாய என்னது எவிடன்ஸை பார்க்கக்கூடிய, ஆமாம், நியாயத்தை பார்க்கக்கூடியவர், விவகார தர்ஷகசிய, நியாய தர்ஷகசிய, அந்த மாதிரி இருக்கிற ஜட்ஜினுடைய ஸ்திதி இப்போ என்ன அப்படின்னா, அவளுக்கு வந்து அப்பவாத ஏவ சுலபக, அவ மேலே பழி, அப்பவாதம்னா பழி, பழி தான் சுலபம், குணக தூரத்தக, அவளுக்கு வந்து ஒரு குணக அப்படின்னா ஒரு அப்ரிசியேஷன் இல்லைனா ஒரு யஷஸ், ஒரு புகழ் அப்படிங்கிறது ரொம்ப தள்ளி தான். ஏன்னா ஒரு சைடுக்கு கரெக்டாக நான் சொல்லிட்டேன் அப்படின்னா இன்னொரு சைடில் இருக்கிறவளுக்கு கோவம் வந்துடும். ஸோ அவள் வந்து என்னை தூஷிப்பா, புரியுறதா? ஸோ அங்கே வந்து சர்வத்திர பிரீத்திங்கிறது சான்ஸே இல்லை. அண்ட் இங்கே வந்து இந்த நியாயாலயத்துக்கு வரவா எல்லாருமே வந்து பொய்யை தான் சொல்கிறான். யாருமே வந்து தே டோன்ட் ஸ்டிக் ஆன் டு தேர் ட்ரூத், ஆர் தே ஆர் நாட் ரெடி டு அவளையே காமிச்சிக்கிறது, அவள் பண்ண தப்பை காமிச்சிக்கிறதுக்கும் தே ஆர் நாட் ரெடி. ஸோ அந்த இருக்கு அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவள் வந்து யாருக்கு யார் இதனால் வந்து கஷ்டப்படுறா அப்படின்னா என்ன மாதிரியான இந்த இவாதான், யாரு என்ன மாதிரி நியாயாதிஷிகள் தான் இந்த மாதிரி கஷ்டப்படுறா, சரியா?